Hey guys, welcome back to my channel Sunshavin Painangal. நிறைய பேருக்கு வெயிலில் ட்ராவல் பண்ணி அவங்களோட ஃபேஸ் வந்து ரொம்பவே டேன் ஆகும், இல்லைனா அவங்க வீட்டில் யூஸ் பண்ணுற தண்ணி செட் ஆகாமல் பிளாக் ஆவாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்க்கெலாம் ஸ்கின் ஒயிட்னிங் பேக் போட்டிங்கன்னா உடனே உங்களுக்கு டேன் ரிமூவ் ஆகிடும். ஸோ அந்த ரெமெடியை நீங்கள் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒயிட்னிங் பேக்கோட ஒர்க் என்னென்னா, நீங்கள் நேச்சுரலாகவே ஒரு கலர் ஒரு டோன் அந்த டோன்லேருந்து இன்னொரு டோனுக்கு சேஞ்ச் ஆகிட்டீங்க டார்க்காக. ஸோ அப்போ நீங்கள் இந்த பேக்கை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட நேச்சுரல் கலரை வந்து திரும்ப பெறலாம். இந்த பேக் வந்து ஃபுல்லாகவே நேச்சுரல் தான், எந்த கெமிக்கலும் இதில் கிடையாது. ஸோ வீட்டில் இருக்க திங்ஸை வச்சு இந்த பேக்கை நீங்கள் ரெடி பண்ணிடலாம். ஸோ எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன் வந்து அலோவேரா ஜெல். ஸோ அலோவேரா ஜெல் நேச்சுரலாகவே கிடச்சா அதை எடுத்துக்கோங்க, ஆர் எல்ஸ் ஓவன்ற பிராண்டில் அலோவேரா ஜெல் ரொம்பவே நல்லாயிருக்கும், அது யூஸ் பண்ணுங்கள். செகண்ட் திங், அலோவேரா ஜெல் கட் பண்ணும் போது இந்த மாதிரி எலோயிஷா ஜெல் வந்ததுன்னா அதை யூஸ் பண்ணாதீங்க, நல்லா வாஷ் பண்ணிட்டு அதை யூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்படி அலோவேரா ஜெல்லை வந்து நல்லா கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். செகண்ட் வந்து பாயில்டு ரைஸ், அப்புறம் பீட்ரூட், தென் லெமன். ஸோ லாஸ்ட்டாக வந்து நம்ம முல்தானி மட்டி ஆட் பண்ண போகிறோம், இது ரொம்பவே நல்லது ஃபேஸுக்கு. ஸோ இதையும் இதில் ஆட் பண்ணணும். இது எல்லாத்தையுமே நம்ம மிக்சியில் போட்டு நல்லா ஸ்மூத்தாக வந்து கிரைண்ட் பண்ணிக்கணும். இப்படி ஸ்மூத்தாக அரைச்சி வச்சுக்கணும், தென் அதில் வந்து முல்தானி மட்டி ஆட் பண்ணணும். ஸோ ஏன் முல்தானி மட்டி லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறோன்னா, சப்போஸ் நீங்கள் தண்ணியாக அரைச்சிட்டிங்கன்னா முல்தானி மட்டி வச்சு மேட்ச் பண்ணி நல்லா திக்காக பேஸ்ட்டாக பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் லாஸ்ட்டாக முல்தானி மட்டி ஆட் பண்ணுறோம். ஒரு டெக்ஸ்சர் மீடியமாக இருக்கணும், ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தனியாகவும் இருக்கக்கூடாது. ஸோ இப்போ ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறோம் இதை. ஸோ மேலே ஏதாச்சும் டவல் மாதிரி போட்டுக்கோங்க, கண்டிப்பாக அது வந்து ரெட்டிஷாக இருக்கும், கரை பட்டுரும். ஸோ மேலே போட்டுட்டு உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ண ஆரம்பிங்க. ஸோ திக்காக வந்து அப்ளை பண்ணணும். ஒரே இடத்துல நீங்கள் பண்ணிட்டேங்கன்னா அது கீழே விழுந்துடும். ஸோ வந்து பேட்ச் பேட்சாக ஃபுல் பேட்ச் மாதிரி வைக்கணும் ஃபேஸில். தென் உங்கள் நெக்லேயும் அப்ளை பண்ணிடுங்க ஃபுல்லாக. ஸோ பயங்கரமாக இருக்கும் ஃபேஸ் பார்க்கறதுக்கு, வெளியே எங்கேயோ போயிடாதீங்க பேக் போட்டுட்டு. இந்த பேக்கை 20 minutes கழிச்சு வாஷ் பண்ணால் போதும். ஸோ வாஷ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் வாஷ் பண்ணுறதை விட நீங்கள் வந்து இதை பேக் போட்டு நீங்கள் குளிச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ரிமூவ் பண்ணுறதுக்கு. இதுக்காக இந்த இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம பேக் பண்ணுறோம், அதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பீட்ரூட் யூஸ் பண்ணியிருக்கோம். பீட்ரூட்டில் வந்து விட்டமின் சி இருக்குது, ஏஜிங் ப்ராப்ளமாக கண்ட்ரோல் பண்ணும். அதுக்கப்புறமா மெயினான விஷயம், ரிங்கிள்ஸை கம்மி பண்ணும். தென் பாயில்டு ரைஸ். பாயில்டு ரைஸை வந்து நம்மளோட ஸ்கின் வந்து ஸ்மூத் அண்ட் டோனை வந்து சேஞ்ச் பண்ணும். ரைஸ் வாட்டர் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க, பட் ரைஸ் வாட்டர் போட்டால் அந்த பேக்கை நம்ம அப்ளை பண்ண முடியாது, அதுக்காக நம்ம பாயில்டு ரைஸை யூஸ் பண்ணுறோம். அடுத்து அலோவேரா ஜெல். அலோவேரா ஜெல்ல ஆக்னேவை ட்ரீட் பண்ணும், பிம்பிள்ஸை கண்ட்ரோல் பண்ணும், தென் இதுவுமே ஏஜிங்கை கண்ட்ரோல் பண்ணும். லெமன் வந்து உங்களோட ஸ்கின்னை வந்து லைட்டன் பண்ணும். முல்தானி மட்டி நம்மளோட ஸ்கின்னை வந்து பிரைட் ஆக்கும், சாஃப்ட் டெக்ஸ்சர் ஆக்கும், தென் ஸ்கின் டோனை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணும். அண்ட் லாஸ்ட் திங், மெயின் திங், நம்மளோட ஓப்பன் போர்ஸ் இருக்குல்ல, அதை வந்து ரெடியூஸ் பண்ணும். ஸோ இந்த பெனிஃபிட்ஸ்னால தான் இந்த பேக்கை நம்ம போட்டு நம்மளோட ஸ்கின் டோனை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோம். இந்த பேக்கை அப்ளை பண்ணி வாஷ் பண்ணிவிட்டேன். ஸோ ஃபைனல் ரிசல்ட் வந்து இது தான், ரொம்பவே சாஃப்டாக ரொம்ப பிரைட்டாக இருக்குது ஸ்கின். எந்த ஒரு பவுடர் ஆர் க்ரீம் எதுவும் அப்ளைவே பண்ணலை, இது நேச்சுரல் ஸ்கின் தான். ஸ்கின்னுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக யூஸ் ஆகிருக்கு, ஒயிட்னிங் பண்ணியிருக்க ஸ்கின்னை. ஸோ நீங்களும் இந்த பேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ரா ரா ரே ரா 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 ரா